துப்பாக்கி வச்சிருக்கிறவனை நிக்க வச்சுட்டு உள்ள வரத்துக்குனாங்கன்னா கேன என்னங்களா? யானை அடி வாங்கி சாவாம இருக்கணும்னா நீயும் ஆளுங்களும் போய் ஓரமா நில்லுங்க. குருண்ணா ஓ பெரிய வாங்க 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 வாங்க. இது என்ன சொல்லுங்க பாக்கலாம், சும்மா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா இது என்னன்னு? ரத்தம், உங்க எல்லாரோட ரத்தம். வெளியே இதை திங்கற எவனுக்கும் தெரியாது இது உங்களோட ரத்தம்னு. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் நீங்க இங்க என்ன பாடுபடுறீங்கன்னு. என்னடா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கானுங்களே, ஆபீசருங்களா இருப்பானுங்களோன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொழுத்து போன இந்த பண்ணைங்களோட நிலத்துல உங்களை மாதிரியே உயிர் வலிக்க உழைச்சு உழைச்சு உக்கி போன ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளதானா இந்த இவங்களும்? அப்புறம் எப்படா இவனுக்கு மட்டும் பயமே இல்லாம இவங்களை எதிர்த்து நிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நாங்க எங்க பயத்தை அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம். அதான் இந்த காஞ்ச சருகுல இருக்கிற அதே நெருப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. அதை எரிய விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நம்மளோட பயம்லாம் இந்த சருகு மாதிரி எரிஞ்சு காணாம போயிடும். உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்மளை அடக்கி வைக்க முடியாது. உங்களுடைய தன்மானத்தை, உங்க பிள்ளைங்களோட மானத்தை, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை இந்த ரத்தம் குடிக்கிற அட்டைங்கிட்ட இருந்து பிடிங்க எடுங்க. இந்த நரகத்தை அழிச்சிட்டு வெளியே வாங்க. எந்த கடவுளும் நம்மளை இங்க வந்து காப்பாத்த போறது கிடையாது. நம்மளோட உரிமைகளை நாம தான் கேட்டு வாங்க. தேவைப்பட்டா புடுங்கி எடுக்கும், எடுக்கல. இத்தனை பேர் இருந்தும் கேட்க ஆள் இல்லாம ஒருத்தி செத்து போனால அவன் நிலைமை தான் உங்க எல்லாருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த இவனை பத்தி. இவன் பேரு வைரம். 35 வருஷத்துக்கு முன்னாடி இவனை காட்டுல இருந்து கூட்டி வரும்போது இந்த ஒசர குட்டியா இருப்பான். சரியான சேட்டை பிடிச்ச பையன், அதனால எப்பயும் கட்டியே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கைத்த வச்சு. அவனும் இதை அறுத்துட்டு போக எவ்வளவு மல்லு கட்டி பார்ப்பான், நடக்காது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கட்டுப்பட்டு அப்படியே அமைதியா இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவன் வளர்ந்துட்டான், இவனோட பலத்துக்கு முன்னாடி இந்த கயிறு தூசி மாதிரி ரொம்ப சுலபமா அறுத்து போட்டுருவான். ஆனா செய்ய மாட்டான். மதம் பிடிக்காத வரைக்கும் ஒரு வகையில நாம எல்லாரும் இந்த யானை மாதிரி தான். இந்த யானை இந்த சின்ன கைத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரிதான் நீங்க உங்க பலத்துக்கு முன்னாடி தூசியா இருக்கிற இந்த அழகை எங்களுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறீங்க. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பயத்துல இந்த பண்ணைங்களுக்கு அடிமை வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு, இது உழைக்கிறவங்களோட காலம். இதை இங்க நிக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் நம்புங்க. உங்க கையில இருக்கிற பொருட்களை ஆயுதமா மாத்துங்க. உயிர் ஒண்ணுதான், சாவு ஒரு வாட்டி தான். இந்த சொம்மைங்களுக்கு உழைச்சு கொடுத்து ஈன சாவு சாவறதுக்கு அவனுங்களை எதிர்த்து நின்று வீர சாவு சாவது 1000 மடங்கு மேல். இதுல எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணா யானை எதிர்ப்பு ஏய் போங்கடா, போய் வேலை பாருங்கடா.